أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة النجم மறைகின்ற நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக உங்கள் தோழர் நபி முஹம்மத் வழி தவறிவிடவில்லை. அவர் தவறான வழியில் செல்லவும் இல்லை. தம் விருப்பப்படி எதையும் பேசுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வல்லமை மிக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தார். முதல் வசனங்கள் வஹியாக இறங்கிய காட்சி. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உருவத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். வானத்திலிருந்து பூமி வரை அகல வாக்கில் காட்சியளித்தார். அவர் நபிகளாரை மிகவும் நெருங்கி வந்தார். அந்த நெருக்கம் இரண்டு புர்வ இடைவெளி அளவுக்கு அல்லது அதைவிட இன்னும் அதிக நெருக்கமாக இருந்தது. பிறகு அவர் அல்லாவிடமிருந்து கொண்டு வந்த வகையை வேத அறிவிப்பை நபிகளாருக்கு அறிவித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஒருமுறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை மியராஜின் போது சித்ரத்துல் முன்தஹா என்ற இலந்தை மரத்தருகில் கண்டார்கள். ஏழு வானங்கள் முடிகின்ற எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இலந்தை மரம் அது. அதை தாண்டி யாரும் செல்ல முடியாது. அதன் அருகில்தான் ஜன்னத்துல் பாவா தங்குவதற்கான சொர்க்கச் சோலை உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மிக பெரும் சான்றுகளில் சிலவற்றை கண்டார்கள். லாத், உஸ்ஸா, மனாத் ஆகிய தெய்வங்களை கவனித்தீர்களா? இவை அரபு குறைஷிகள் வணங்கி வந்த கடவுளின் பெயர்கள். அவைகளை கடவுளின் மகள்களாக அவர்கள் கருதுகின்றனர். இவைகள் நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் சூட்டிக்கொண்ட வெறும் கற்பனை பெயர்கள். நிச்சயமாக நிராகரிப்போர்கள் வீணான ஊகத்தையும் மன விருப்பங்களையுமே பின்பற்றுகிறார்கள். எனினும் நிச்சயமாக அவர்களுடைய இறைவனமிருந்து அவர்களுக்கு நேரான வழி வந்தே இருக்கிறது. சிறு பிழைகளை தவிர பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவிர்த்துக் கொள்பவர்களே நற்கூலிக்கு உரியவர்கள். நிச்சயமாக உம்முடைய இறைவன் மன்னிப்பதில் தாராளமானவன். நீங்களே உங்களை பரிசுத்தவான்கள் என்று புகழ்ந்து கொள்ளாதீர்கள். யார் பயபக்தியுடையவர் என்பதை அவன் நன்கறிவான். எந்த ஆத்மாவும் இன்னொருவருடைய பாவச்சுமையை சுமக்கப் போவதில்லை. நிச்சயமாக மனிதன் எதனை முயற்சிக்கின்றானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். அவன் முயற்சி பின்னர் அவனுக்கு காண்பிக்கப்படும். அல்லாஹ்தான் ஒருவரை சிரிக்க வைக்கின்றான், அளவும் வைக்கின்றான். நிச்சயமாக அவன்தான் மரணிக்கச் செய்கின்றான், உயிர்ப்பிக்கவும் செய்கிறான். நிச்சயமாக அவனே ஆண் பெண் என்று ஜோடிகளாக படைத்தான். கருவறையில் செலுத்தப்படும் போதுள்ள இந்திரிய துளியை கொண்டு அவர்களை படைத்தான். நிச்சயமாக மறுமை வாழ்விற்காக மறுமுறை உயிர் கொடுத்து எழுப்புவதும் அவன் மீதே பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ்தான் ஒருவருக்கு செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் வழங்குகின்றான். அவன்தான் முன்னால் வாழ்ந்த ஆது, சமூது கூட்டம், அவர்களுக்கு முன் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், முத்தஃபிகா, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட ஜுதூப் வாசிகள் ஆகியோரை அழித்தான். ஆகவே உம்முடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீர் சந்தேகிக்கின்றீர்? கியாமத்தினால் நெருங்கிவிட்டது. அல்லாஹுவை அன்றி யாரும் அதனை வெளிப்படுத்தி காட்ட முடியாது. இந்த செய்தி குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? இதனை கேட்ட பிறகுமா அழுவதற்கு பதிலாக நீங்கள் சிரிக்கின்றீர்கள்? உங்களுடைய நேரத்தை வீணடித்து பொழுதுபோக்குவதற்கு பதில் அல்லாஹ்விற்கு முன் சஜ்தா செய்யுங்கள், அவனை வணங்குங்கள். இது சஜ்தாவுடைய வசனமாகும்.